வேதம் திறக்க வேண்டும் என்ற நிலையிலும் உங்களுடைய காலமானது நடந்து செல்வதன் மூலமாகவோ அல்லது மற்ற வாகனங்களுக்காக காத்திருந்து உங்கள் நேரம் வீணாகக்கூடாது என்ற ஒரு உயரிய நோக்கத்திலே அரசானது உங்கள் அனைவருக்கும் இந்த நிலையில்லா விதி வேண்டிய என்ற ஒரு பெரிய அந்த நிலையிலே நமது மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உள்ள நம்முடைய அமைச்சர் ஐயா அவர்களையும் ஒரு குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்டினுடைய வளர்ச்சியும் பெருமையும் உங்களுடைய ஆற்றல் சக்தியும் அதிகரிக்க வேண்டும் என்றால் நேரு அவர்கள் வந்து மூன்று கொள்கைகளை நம்ம வந்து நாடுலாம் நல்லா இருக்கிறதுக்காக பஞ்சசீல கொள்கையில் படிச்சிருக்கீங்க. புரட்சி உணவு திட்டத்திலே புரட்சி வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த புரட்சியை செய்தார். அதில் ஒன்று வந்து அதுக்கு அடுத்தது வெண்மை புரட்சி. நாம் எல்லாம் நல்ல ஊக்கமாகவும் நல்ல சக்தியுடையவராக இருக்க வேண்டும். நம் வாழ்நாளிலே ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு நிகழ்ச்சியிலே நாம் வெண்மை பொருளான வாழை பயன்படுத்தாமல் இருப்பதே. இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் தலைமாசிரியர் அவருடைய மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சென்றிருந்து கொண்டிருக்கின்ற அம்பத்தூர் நகரத்துடைய முன்னேற்றத்தினுடைய செயலாளர் தமிழகத்துடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஆன்மீக அம்மா அவர்கள் ஏற்கனவே முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் பச்சம் பசு படிக்கின்ற மாணவர்கள் வெகு தூரத்தில் இருந்து வந்து படிப்பதற்கு சிரமமாக இருக்கிறது என்று எண்ணி முதலாவதாக மாணவிகளுக்கு சைக்கிள் வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சி தொடங்கி வைத்தார்கள். நான் அம்மாவர்கள் தான் சைக்கிள் வழங்குகின்ற திட்டத்தை உருவாக்கியவர்கள். அதற்கு பிறகு மாணவர்களுக்கும் சைக்கிள் வழங்க வேண்டும் என்று அம்மாவர்கள் உத்தரவிட்டு பிரசம் ட்ரஸ்ட் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கிட்ட போயிடும் நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு உதவி தலைமை ஆசிரியர்கள் சேரியர் திருநாளர் அவர்களும் நம்முடைய மாவட்ட அவர்களுக்கு உதவி தலைமை ஆசிரியர் திருமதி எம் அவர்களும் நம்முடைய ஓகேவா?